இந்திய விடுதலை போராட்டத்திற்கு மிகவும் உறுதுணையாயிருந்த இந்திய தேசிய படையை உருவாக்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்றுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் அப்படி ஒரு படையை முதலில் உருவாக்கியவர் ஒரு தமிழன் என்பது உங்களுக்கு தெரியுமா? இரண்டாம் உலகப் போரில் உலகையே நடுநடுங்க வைத்த ஹிட்லரையே ஒரு தமிழன் நடுநடுங்க வைத்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், அந்த மாபெரும் தலைவனின் மறைக்கப்பட்ட வரலாற்றை தோண்டி எடுப்போம். சின்னசாமி பிள்ளை நாகம்மாள் தம்பதியருக்கு செப்டம்பர் 15 1891 மகனாய் பிறந்து திருவனந்தபுரத்தில் வளர்ந்தவர்தான் திரு செண்பகராமன். தனது பள்ளிப் பருவத்திலேயே சுதந்திர போராட்டத்தில் ஆர்வம் கொண்டு அதில் பங்கேற்க ஆரம்பித்தார். 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே மாணவர்களிடையே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியும் ஓர் அமைப்பு உருவாக்கியும் ஆங்கிலேயர்களை பதபதைக்க வைத்த மாவீரன் இவர். மாணவ பருவத்திலேயே மாவீரனாக வளம் வந்த செண்பகராமனின் நடவடிக்கைகளை உற்று நோக்கி வந்தார் வால்டர் வில்லியம் ஸ்ட்ரிக்லான் என்ற ஜெர்மனிய உளவாளி. ஒரு கட்டத்தில் இந்தியாவை விட்டு வெளியேறிய செண்பகராமன் ஜெர்மனிய உளவாளியின் வழிகாட்டுதலாலும் உதவியினாலும் வெளிநாட்டில் இருந்து கொண்டே இந்திய விடுதலைக்கு பாடுபடத் தொடங்கினார். இத்தாலியில் விஞ்ஞானம் படித்த அவர் ஜெர்மனி சென்று அங்கு பொறியியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றார். அதன் பின் ஜெர்மனியில் தங்கிய அவர் இந்திய ஆதரவு சர்வதேச கமிட்டி மூலம் தாய்நாட்டு விடுதலைக்கு ஆதரவு திரட்டத் தொடங்கினார். அவருக்கு ஜெர்மனிய அதிபர் வில்லியம் கெய்சரின் நட்பும் கிடைத்தது. 1933 ஹிட்லர் ஜெர்மனியை ஆட்சி செய்ய தொடங்கிய பின்னர் அவருடனும் செண்பகராமனுக்கு ஓரளவு நட்பு இருந்த போதிலும் பாதகமான சூழலே நிலவத் தொடங்கியது. அதே ஆண்டில் வியன்னாவில் நடைபெற்ற மாநாட்டில் செண்பகராமன் சுபாஷ் சந்திரபோஸை சந்தித்தார். அப்போது அவர் தனது திட்டம் ஒன்றை போஸிடம் தெரிவித்தார். செண்பகராமன் தொடங்கிய இந்திய தேசிய தொண்டற்படை திட்டம்தான் நேதாஜியின் இந்திய தேசிய படை உருவாக தூண்டுகோலாக இருந்தது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். நேதாஜியுடனான சந்திப்பின் போது வழக்கமாக தான் சொல்கின்ற ஜெய்ஹிந்த் என்ற சொல்லை உச்சரித்தார் செண்பகராமன். இந்த சொல்லின் ஈர்ப்பு சக்தியை உணர்ந்த நேதாஜி அந்த கோஷத்தையே தனது தாரக மந்திரமாக மாற்றிக்கொண்டார். ஆனால் இன்றளவும் ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்திற்கு சொந்தக்காரர் நேதாஜிதான் என்று நம்மில் பலரும் நம்பிக்கொண்டிருப்பதுதான் மறைக்கப்பட்ட வரலாற்றின் உண்மை முகம். அந்த காலகட்டத்தில் ஜெர்மனிக்கு வருகை தரும் இந்திய தலைவர்கள் செண்பகராமனின் இல்லத்திற்கு செல்லாமல் திரும்பியதில்லை. கென்யாவில் செண்பகராமன் ஆட்சிய உரை பற்றி கேள்விப்பட்ட மகாத்மா காந்தி அதை வெகுவாக பாராட்டியுள்ளார். அதேபோல் ஜவஹர்லால் நேரு தனது சுயசரிதையில் நாஜிக்களுடன் கலந்து சற்றும் பயமின்றி பணிபுரிந்த சொற்ப இந்தியர்களில் செண்பகராமன் முதன்மையானவர் என்று புகழ்ந்து எழுதியிருந்ததும் இங்கே நினைவு கூறத்தக்கது. செண்பகராமன் என்றாலே இன்னொன்றும் சற்றென்று நினைவுக்கு வரும். அதுதான் எம்டன். முதலாம் உலகப்போர் காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை குலைநடுங்கச் செய்த ஓர் பெயர் என்றால் அது எம்டன் தான். கப்பற்படை போரில் தங்களை எவராலும் வெல்ல முடியாது என்ற ஆங்கிலேயரின் கொட்டத்தை அடக்கிய ஜெர்மனிய போர்க்கப்பலுக்கு இடப்பட்டிருந்த பெயர்தான் எம்டன். இமை மூடி திறப்பதற்குள் குண்டுகளை வீசிவிட்டு வந்த வழி தெரியாமல் கண்களை ஏமாற்றிவிட்டு மறையும் நீர்மூழ்கிக் கப்பலான எம்டன் சீன கடற்பகுதி வழியாக இந்திய கடல் எல்லையில் நுழைந்தது. 1914 செப்டம்பர் 22 பிரிட்டிஷ் பிடியில் இருந்து சென்னையை குறிவைத்து குண்டுகளை வீசியது. எம்டன் வீசிய முதல் குண்டு சென்னை துறைமுகத்தில் விழுந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் அருகே அடுத்த குண்டு விழுந்து வெடித்ததில் பலமான சுற்றுச்சுவர் அடியோடு பெயர்ந்து விழுந்தது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை குறிவைத்து வீசப்பட்ட 3வது குண்டு வெடிக்காமல் மணலில் புதைந்தது. இந்த அதிரடி தாக்குதலை கண்ட பிரிட்டிஷ் கப்பற்படை பதில் தாக்குதல் நடத்துவதற்குள் மின்னலனம் மறைந்தது எம்டன். இந்திய சுதந்திரப்போர் வரலாறு அறிந்த பலருக்கும் தெரிந்த இந்த எம்டன் கப்பலில் வந்து வழிகாட்டியாக செயல்பட்டதே இந்திய விடுதலை போராட்ட வீரர் செண்பகராமன் தான் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும். வீரத்தில் மட்டுமல்ல எழுத்திலும் வல்லவர்தான் செண்பகராமன். புரோ இந்தியா என்ற பத்திரிகையை தொடங்கி பிரிட்டிஷாருக்கு எதிராக உண்மைகளை உலகிற்கு சொன்னார். ஐரோப்பா கண்டத்தில் இந்தியாவின் குரலாக புரோ இந்தியா விளங்கியது. உலக அளவில் அறிமுகம் கிடைத்துவிட்டதால் செண்பகராமனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருவதற்கு 1,000,000 பவுண்ட் பரிசாக தரப்படும் என பிரிட்டிஷ் அறிவித்தது. இது ஒன்று போதாதா மாவீரன் செண்பகராமனின் வீரத்தை உலகிற்கு பறைசாற்ற? ஒருமுறை ஹிட்லர் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது சுதந்திரம் பெறக்கூடிய தகுதி இந்தியர்களுக்கு கிடையாது என்று சொன்னார். இதை கேட்ட செண்பகராமன் வெகுண்டெழுந்தார். இந்தியாவின் பாரம்பரியத்தை பற்றியும் இந்திய தலைவர்களின் திறனை பற்றியும் மூச்சு விடாமல் பேசினார். இதை கேட்ட ஹிட்லர் வாயடைத்து போனார். செண்பகராமனின் வாதத்தை கேட்ட ஹிட்லர் தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று செண்பகராமன் உறுதியாக சொன்னார். அதன்படியே ஹிட்லரும் எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டார் என்பது வரலாறு. இதனால் செண்பகராமனின் மேல் நாஜிக்களின் கோபத்துக்கு கூடுதல் காரணம் கிடைத்தது.
வஞ்சம் கொண்ட நாஜிக்கள் கொலை முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெற்றனர். செண்பகராமனை கொலை செய்ய திட்டம் தீட்டி உணவில் விஷம் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் கொன்றனர். 1934 மே மாதம் 26 தனது அன்பு மனைவி லட்சுமிபாயின் மடியில் மாவீரன் செண்பகராமனின் உயிர் பிரிந்தது. செண்பகராமன் மரணம் அடைந்து 34 பின் சுதந்திர இந்தியாவின் முதலாவது யுத்த கப்பலான INS டெல்லியின் மூலம் அவரது அஸ்தி பம்பாயிலிருந்து எர்ணாகுளத்திற்கு 1966 செப்டம்பர் 19 கொண்டுவரப்பட்டது. அதன் மூலம் சுதந்திர இந்தியாவின் வயல்களிலும் கரமனை ஆற்றிலும் எனது அஸ்தி தூவப்பட வேண்டும் என்ற மாவீரன் செண்பகராமனின் லட்சியம் நிறைவேற்றப்பட்டது. சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதியாக மாவீரன் செண்பகராமன் நியமிக்கப்பட வேண்டும் என்று ஜெர்மனி மன்னர் கெய்சர் விருப்பம் தெரிவித்தார் என்றால் அவரது திறமையை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்களேன். 2008 தியாகிகள் தினத்தையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் செண்பகராமனின் சிலை அமைக்கப்பட்டது. ஆனால் அவரை பற்றிய இப்படி ஒரு வரலாறு பலருக்கும் தெரியாது என்பதுதான் உண்மை. ஜெய்ஹிந்த் என்ற மந்திரச் சொல் உச்சரிக்கப்படும் வரை நம் மாவீரன் செண்பகராமனின் புகழ் இவ்வுலகில் ஓங்கி இருக்கும் என்பது மட்டும் சத்தியம். இது போன்ற மேலும் பல மறைக்கப்பட்ட தமிழர் வரலாறுகளை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலில் உள்ள தமிழர் ஹிஸ்டரி என்கிற பிளேலிஸ்டை பார்வையிடுங்கள். நாங்கள் இந்த பிளேலிஸ்டில் வீடியோவை அப்லோட் செய்ததும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர வேண்டுமானால் அதில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.